வணக்கம் தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் நாடகம் என்பது பன்னெடுங்கால வரலாற்றை உள்ளடக்கியது தமிழ் நாடக கலை பற்றிய அறிமுகத்துக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தமிழ் நாடக மூவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்பட்ட பம்மல் சம்பந்தனார் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரியர் தன் பெயரை தமிழ் பற்றால் பருதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த மூவரும் தமிழ் நாடக கலைக்கு மிக பெரிய தொண்டாற்றியவர்கள் அதனால் இவர்களை தமிழ் நாடக மூவர் என அழைப்பதுண்டு கலைகளின் அரசி என அழைக்கப்படுவது நாடகம் தமிழ் மொழியானது இயல் இசை நாடகம் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது இவற்றுள் நாடகம் தொன்மையும் தனிச்சிறப்பும் வாய்ந்தது இயலும் இசையும் கலந்து கதையை தழுவி நடித்து காட்டப்படுவது நாடகம் எட்டு வகையான உணர்ச்சிகளை ஒருவர் தம் மெய்ப்பாடு தோன்ற நடிப்பது நாடகத்தின் தனிச்சிறப்பாகும் தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் என ஒரு இயலை வகுத்திருக்கிறார் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்பார் எல்லா உணர்ச்சிகளையும் எல்லாருக்கும் வெளிப்படுத்த தெரியாது எல்லாராலும் வெளிப்படுத்த முடியாது அதே நேரம் நடிகர்கள் தனது முக பாவனைகளில் எல்லா உணர்ச்சிகளையும் நடித்து காட்டக்கூடிய இயல்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் தெருக்கூத்துக்களாக இருந்து மேடை நாடகங்களாக மாறி இலக்கிய நாடகங்களாக மலர்ச்சி பெற்ற தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி குறித்து காண்போம் தமிழ்நாடகத்தின் தொன்மை பற்றி பேசும்போது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய நாடக வழக்கினம் என்ற அந்த தொடரை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தொல்காப்பியர் காலத்திலே நாடகம் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றாகவே நாம் இதை காணலாம் சிலப்பதிகாரம் நாடகக் கூறுகளுடன் ஒரு நாடக காப்பியமாகவே திகழ்கிறது அகத்தியம் குணநூல் கூத்தநூல் சயந்தம் மதிவான நாடக தமிழர் முறுவல் போன்ற நாடக நூல்கள் பல தமிழர் வழக்கில் இருந்தன என்பதை சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நாளார் குறிப்பிட்டு செல்கிறார் மேலும் சங்க காலத்தில் கூத்துக்கள் நிறைய இருந்திருக்கின்றன தமிழர் கூத்துக்கள் என ஒரு ஆய்வு நூலே வந்திருக்கிறது ஜான் ஆசீர்வாதம் என்று எழுதி குரவை கூத்து துணங்கை கூத்து ஆடிப்பாவை இதெல்லாம் சங்க இலக்கியங்களொழி நாம் அறிய முடிகிறது முன்தேற் பின்தேற் என குரவை கூத்துகள் நிறைய பார்க்கிறோம் துணங்கை கூத்து குறித்த செய்திகளையும் நாம் சங்க இலக்கியத்தில் பரவலாகவே காண முடிகிறது நாடகங்களில் வேத்தியல் பொதுவியல் என இரு பெரிய பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் வேத்தியல் என்பது வேந்தனுக்காக நடித்து காட்டப்படுவது பொதுவியல் என்பது பொதுமக்களுக்காக நடித்து காட்டப்படுவது இருண்ட காலம் என ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம் சமண புத்த சமயங்கள் கலைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் இக்காலத்தை இருண்ட காலம் என சொல்கிறோம் அதனால் இக்காலத்தில் நாடக தமிழ் ஒளி இழந்தது என்று சொல்லலாம் பல்லவர் கால நாடகங்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இசைக்கலைக்கு உயிரூட்டினர் எனினும் நாடகத்துக்கு பெரிய செல்வாக்கு ஏற்படவில்லை இக்காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடக நூல் புகழ் பெற்றிருந்தது இன்னிசை கூத்து வரலாற்று கூத்து என இரு வகை நாடக மரபுகளும் இக்காலத்தில் இருந்தன சோழர் கால நாடகங்கள் சோழர் காலத்தில் ராஜராஜனின் வெற்றி சிறப்பை பாராட்டும் ராஜராஜ விஜயம் நிகழ்த்தப்பட்டது இதில் நடித்தவர்களுக்கு ராஜ ராஜ நாடக பிரியன் என்ற பட்டம் வழங்கினர் இதை கல்வெட்டுகள் வழியாக அறிய முடிகிறது தமிழ் நாடகத்தின் எழுச்சி இஸ்லாமியர் படையெடுப்புக்கு பிறகு கலைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் நாடகங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று வளர ஆரம்பித்தன குற்றாலக்குறவஞ்சி முக்குடற் பள்ளு நாடக கீர்த்தனை நந்தனார் சரித கீர்த்தனை ஆகிய நாடகங்கள் மக்களோடது வரவேற்பில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன காசி விஸ்வநாத முதலியார் அவர்களின் டம்பாச்சாரி நாடகம்தான் முதன் முதலில் மேடையில் நடிக்கப்பட்ட சமூக நாடகமாக கருதப்படுகிறது மேடை நாடக அமைப்புக்கு முன்மாதிரியான நவாப் கோவிந்த்சாமி ராவ் அவர்களை தமிழ் நாடகத்தின் தாத்தா என்று அழைப்பர் தமிழ் நாடக மூவரா அழைக்கப்படக்கூடிய பம்மல் சம்பந்தம் முதலியார் சங்கரதாஸ் சுவாமிகள் பருதிமார் கலைஞர் ஆகிய மூவரையும் நாம் தமிழ் நாடகத்துக்கு ஆற்றிய தொண்டையும் மறக்க முடியாது பம்மல் சம்பந்தம் இவர் எழுதிய மொத்த நாடகங்கள் தொண்ணூத்தி மூணாகும் இவரே தமிழ் நாடகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் மேலும் இவரை தமிழ் சேக்ஸ்பியர் என்றும் அழைப்பர் இவர் தம் நாடகங்கள் இன்பியல் துன்பியல் கேளிக்கை அங்கதம் நையாண்டி புராணிகம் வரலாறு மொழிபெயர்ப்பு என பலதரப்பட்டவையாகும் பருதிமார் கலைஞர் நாடகம் படித்தல் நடித்தல் இலக்கணம் வகுத்தல் என மூன்று பெரும் பணிகளை ஆற்றினார் நாடகவியல் என்ற தமிழ் நாடக இலக்கண நூலை இயற்றினார் இவர் படைத்த நாடகங்களுள் ரூபாவதி கலாவதி மான விஜயம் சூர்பனகை ஆகியன குறிப்பிடத்தக்கனவாக திகழ்கின்றன சங்கரதாஸ் சுவாமிகள் முறைப்படுத்தப்பட்ட தமிழ் நாடக வரலாறு இவரிலிருந்துதான் தொடங்குகிறது இருபதாம் நூற்றாண்டு நாடகத்துறையை நசிவடையாமல் காத்ததால் இவரை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என போற்றுவர் அபிமன்யு சுந்தரி லங்கா திலகம் கோவலன் நல்லதங்கல் பிரகலாதன் உள்ளிட்ட நாற்பது நாடகங்கள் இவர் படைத்தவையாகும் தமிழ் நாடக குழுக்கள் பம்மல் சம்பந்த முதலியார் விலாச சபை சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலர் பால மனோகர சபா என்எஸ்கே பாலாமணி அம்மையார் கே பாலச்சந்தர் எஸ் சேகர் விசு கிரேசி மோகன் என நாம் தமிழ் நாடக குழுக்கள் வைத்து நாடக கலையை வளர்த்தவர்களை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாடகங்களின் வகை நாவல்களைப் போலவே தமிழ் நாடகங்களையும் புராண நாடகம் இலக்கிய நாடகம் துப்பறியும் நாடகம் வரலாற்று நாடகம் நகைச்சுவை நாடகம் மொழிபெயர்ப்பு நாடகம் தழுவல் நாடகம் என வகைப்பாடு செய்ய இயலும் சான்றாக புராண நாடகங்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நிறைய தோன்றின பிரகலாதன் ஐயப்பன் தசாவதாரம் சிறு தொண்டர் ஆகிய நாடகங்கள் அவற்றுள் குறிப்பிடத்தக்கனவாகும் இலக்கிய நாடகங்களை படித்து முடித்தவுடன் ஒரு நாடகம் பார்த்த நிறைவு கிடைக்கும் அவ்வகையில் சுந்தரம்பிள்ளையின் மனோன்மணியம் பாரதிதாசனின் பிசராந்தையார் மறைமலை அடிகளின் அம்பிகாபதி அமராவதி ஆசா ஞானசம்பந்தனின் எரிந்த நந்தி முதலிய நாடகங்கள் இலக்கிய நாடகங்களுள் குறிப்பிடத்தக்கனவாகும் இன்றைய சூழலில் கல்வி சாலைகளில் ஓரங்க நாடகம் நாட்டிய நாடகங்கள் நடித்து காட்டப்படுகின்றன வார மாத இதழ்களிலும் வானொலி தொலைக்காட்சிகளிலும் நாடகங்கள் நடித்து காட்டப்படுகின்றன இன்று அதிகமான தொழில்நுட்பங்களோடு நிறைய படங்கள் வருகின்றன இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக அமைந்த மேற்கண்ட நாடகங்களையும் அக்கலையை வளர்த்த சான்றோர்களையும் தமிழுலகம் என்றும் மறவாது